மலேசியாவில் ஊர் அத்திப்பட்டியா. புக்கிட் ராஜா தோட்ட மக்களுக்கு கிடைத்த 15 ஏக்கர் நிலத்தில் 8 ஏக்கர் நிலம் எங்கே, யார் திருடியது, திருடியவன் யார்? இதோ ஓர் கண்ணோட்டம். இந்திய சமூகத்தை முற்றாக ஏமாற்றிய இன துரோகிகள் இவர்களே. இவர்களை நம்பி ஓட்டு போட்ட பாவத்திற்கு நமக்கு கிடைத்த பிராய்ச்சித்தம்தான் என்ன? இத்தனையும் செய்துவிட்டு வதந்திகளை நம்ப வேண்டாம், வீடுகளை கட்டி கொடுக்கின்றோம் என்று பத்திரிகையில் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் உண்மையில் கட்டி கொண்டிருப்பது என்ன? இவர்கள் என்னதான் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே முக்கிய சான்று. காஞ்சேரியத்தில் வந்து எங்களுக்கு வந்து 82 வீடு தான் கட்டுறாங்க. அதில் வந்து மீதம் வந்து செமிடி வீடு கட்டுறாங்க. அது வீட்டோட இது வந்து 70 வீடு செமிடி ஹவுஸ் கட்டுறாங்க, வீடு அவங்களுக்கு போகுது. அதனால் வந்து எங்களுக்கு வந்து 144 பேரில் வந்து எங்களுக்கு வீடு கொடுக்கணும். இதில் வந்து 60 பேருக்கு வீடு இல்லை, வீடு இல்லாத போயிடுது. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம். புக்கிட் ராஜா தோட்ட பாட்டாளிகளுக்கு 15 ஏக்கரில் வீடு கட்டி தருகிறோம் என்ற பொய்யான வாக்குறுதி கொடுத்துவிட்டு வேலியே பயிரை மெய்ந்தாற்போல் காக்க வேண்டிய அவர்களை நிலத்தை அபகரித்துக் கொண்டனர். இவர்களை தட்டி கேட்பவர்கள் யார்? கேட்பாரற்று கிடக்கிறார்கள் நம் தோட்ட மக்கள். இதோ அடிக்கல் நாட்டு விழா என்று இவர்கள் நடத்திய ஒரு நாடகம். அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் ஆங்காங்கே ஒண்டு கொடுத்தனம் நடத்தி கொண்டிருக்கும் நம் தோட்டத்து இந்திய மக்களின் குமுறல் இது. லாங்கு பிரச்சனை, ஒரு நேரம் லாங் கரண்ட் இருக்கும் பொழுது, ஒரு நேரம் தண்ணி இருக்கும் பொழுது, இப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். வீடு கட்டி கொடுக்குறோம், கட்டி கொடுக்குறோன்னு இன்னும் எங்களுக்கு கட்டுறாங்க. அதை கட்டின வீட்டில் கூட ஒன்றும் குறவாக இருக்குது. ஏன் வேறு சிவராசங்களை ஏமாற்றிட்டாங்க. கொடுத்த சாமியில் 15 ஏக்கர் நிலத்தில் வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க கொடுத்தவரை அதில் 7 ஏக்கர் எங்களை அமைப்பு முடிச்சுட்டு 8 ஏக்கர் அவங்க எடுத்துக்கிட்டாங்க பங்களா வீடு கட்டுறேன்னு. நாங்கள் போய் நேரடியாக போய் கேட்டதுக்கு இதை பற்றி சிவராசு சொல்கிறேன், வெளியே போங்க, இது ஏன் இடம், மூணு பேர் வெளியே போ, இப்போ வெளியே போ அப்படின்னு சொன்னாங்க. நான் மூணு பேரும் பசம் வாய் மொழிக்கு வந்துட்டோம். எப்படி எங்களுக்கு கொடுத்தது 15 ஏக்கர், அது எப்படி நாங்கள் கொடுக்க முடியும்? எங்களுக்கு கொடுத்தது தான் எங்களை எங்கள் தோட்ட மக்களுக்கு கொடுத்தது. அது ஏன் எங்களுக்கு அதை கட்டி கொடுக்க வேண்டி தானே? அதை கட்டி கொடுக்காம அவங்க எடுத்துக்கிட்டாங்க 8 ஏக்கர். இப்போ 7 ஏக்கர் தான் எங்களுக்கு இருக்கிறாங்க. அதுலேயும் எங்களுக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. மழை பெஞ்சி 3 தர தண்ணி ஏறிச்சு, வீட்டில் வீடு ஃபுல்லாக ஏறிச்சு, அலமாரிலாம் 2 அலமாரி வீணாக போச்சு, வாஷிங் மிஷினும் வீணாக போச்சு. ஆமாம், என் 15 ஏக்கர் தரம் தரேன்னு சொல்லிட்டு சாமியார் 15 ஏக்கர் தரேன்னு எல்லாம் சைன் பண்ணி சூடெல்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ 7 ஏக்கரில் தான் வீடு கட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 8 ஏக்கர் என்னாச்சு? மாதந்தோறும் 700 வெள்ளி கொடுப்பதாக அறிக்கை விட்டதும் அப்பட்டமான பொய்தான். பாட்டாளி மக்களுக்கு கிடைப்பதோ வெறும் 400 ரிங்கிட் தான். பொருளாதாரம் சேவாடு 400 வெள்ளி கிடைக்கும் ஐயா. 400 வெள்ளி சேவை தரும், 400 வெள்ளி தரம் சேவாடு போங்க ஐயா. அதை அவன் புதுசாக கட்டி போட்டுருக்கேன், அந்த வீட்டுக்கு போங்க, கட்டுற வரைக்கும் நீங்கள் அதில் எதுவும் சொல்கிறது. நிலைமைய ஒரு ஒரு நாளைக்கு சிந்திச்சா தூக்கமே வராது. அப்படிலாம் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஐயா. வீடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் போராடிய மக்களில் சிலர் மாண்டும் விட்டனர். மிஞ்சி இருப்பவர்களுக்காவது வீடு கட்டி கொடுக்க சேவியருக்கும் சிவராசாவுக்கும் மனம் இறங்குமா? இந்த இடம் தான் நாங்கள் வந்து காலங்காலமாக, நான் பார்க்க போனீங்கன்னா இங்கேயே பிறந்து வளர்ந்த இடம் இது வந்து. காலங்காலமாக எங்கள் அப்பாலாம் அந்த எஸ்டேட்லேயே வேலை செஞ்சவங்க. எங்கள் அப்பா அந்த எஸ்டேட்லேயே வேலை செஞ்சு இறந்தும் போயிட்டார். இன்னும் எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ இங்கே இந்த இடத்துல தான் நாங்கள் குடியிருந்தோம். கொஞ்சம் வீடு கட்டி இருக்கிற இடத்துல எங்களை வந்து வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பல காரணங்கள்லாம் சொல்லி குண்டர கும்பல்லாம் வச்சு எங்களை பலாக்காரமாக இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. தோட்ட மக்களுக்காக மாடி வீடு, ஃப்ளாட்ஸ் என்று சொல்லக்கூடிய மாடி வீடு கொடுத்தார்கள். அதில் வந்து ஒரு சிலர் அந்த வீடை ஏற்றுக்கொண்டார்கள். அதிகமானவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 144 பேர் தலை வீடு வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தோம். 15 ஏக்கரில் 144 வீடு, ஒரு கோவில், 3 கடை, தடிக்கா என்று சொல்லக்கூடிய பாலர்பள்ளி, இதை அனைத்தும் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் 15 ஏக்கர் ஒதுக்கப்பட்டது. மண்டபமும் அதில் உள்ளடக்கம். இந்த நிலப்பிரச்சனையில் சட்டப்படி வாதாட தோட்ட மக்களால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்தான் ஆர் சிவராசா. வேலியே பயிரை மெய்ந்தாற்போல் தோட்ட மக்களின் நிலம் பறிபோனதற்கு ஆர் சிவராசாவே முக்கிய காரணம். தோட்ட மக்கள் இவரை ஆர் சிவராசா என்று நினைத்தார்கள். ஆனால் இவர் ஆப்பு சிவராசா என்பது பிறகுதான் தெரிந்தது. இதுவரை நம்பிய தோட்ட மக்களின் வீடுகளுக்கு ஆப்பு வைத்தார்.
இவருடன் கூட்டுக்களவாணியாக இயங்கியவர்தான் டாக்டர் சேவியர் ஜெயக்குமார். இந்த பாட்டாளி மக்களின் அழுகைக்கும் போராட்டத்திற்கும் பலன் கிடைக்குமா? தமிழர் இல்லா நாடில்லை. சிவராசாவையும் சேவியரையும் நம்பியதால் இவர்களுக்கு வீடில்லை. எப்படி ஒப்பந்தம் பண்ணாங்களோ அப்படி எங்களுக்கு கொடுக்கணும். எங்களுக்கு நிலம் எங்களுக்கு வேணும். நிலத்தை திருடாதீங்க, எங்க நிலத்தை எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு வந்து சாமியில் கொடுத்து பாஞ்சு நிலம் கொடுத்தே ஆகணும். அதை சேவியரும் சிவராசும் திருட்டு பண்ணிட்டாங்க. அந்த ஒதுக்கப்பட்ட நிலத்துல வந்துட்டு இன்றைக்கு சேவியரும் சிவராசாவும் அந்த 15 ஏக்கர் நிலத்தை வந்து ரெண்டா கூறு போட்டுட்டாங்க. வந்து கை வைக்க கூடாது. ஜெய்வீரோ சிவராசாவோ அந்த நிலத்துல வந்து நிலத்தை கூறு போடக்கூடாது. எங்களுக்கு மலேசிய இந்திய சமுதாயமே திரண்டு வாரீர் இந்த இன துரோகிகளிடமிருந்து நம் மக்களை காப்பாற்றவே.